எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விண்மீன் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பிரியாணிக்கு எப்பயுமே அரிசி அளக்கிறது வந்து டம்ளரில் அளக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி அரிசி ஊறிட்டுருக்க டைமில் நம்ம பிரியாணிக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்துருக்கப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 3 தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இருக்கட்டும், 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ வந்து சிக்கன் கரெக்டாக இருக்கும். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, தயிர், உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அப்போ தான் வந்து பிரியாணியில் மசாலா இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஊறிட்டுருக்கிற டைமில் நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் சேர்த்து ஒரு டைம் வந்து நல்லா பொரியிட்டோம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீல நிறமாக கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா போட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் அலசி எழுந்தோமோ அதே பாத்திரத்தில் 1:1 வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எனக்கு தேவையானதுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வந்து புதினா சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் தண்ணி வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியெலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்தளவுக்கு தண்ணி இருக்கும் போது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு அது மேலே வந்து வெயிட் வச்சுக்கோங்க. அப்போ தான் தண்ணி ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இது கூட வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மல்லியிலையும் புதினாவும் சேர்த்து ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் பிரியாணி சூப்பராக நல்லா பொழு பொழுன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விண்மீன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.